ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்திய அணியோட கேப்டனாக வந்து விராட் கோலி இருக்காங்க. இவங்க தலைமையிலான நம்ம இந்திய அணியானது புது புது சாதனைகளை பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, T20 ஒன்டே இந்த மேட்ச்லலாம் அதிரடியாக அசத்திட்டு வராங்க. நம்ம மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மூணு விதமான வேர்ல்ட் கப் வாங்கி தந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்கில் மட்டும் இல்லை சிறந்த விக்கெட் கீப்பராகவும் வந்து செயல்பட்டுட்டு வராங்க. இவங்க டெஸ்ட் போட்டியிலேருந்து விலகி இருந்தாலும் இந்திய அணிக்கு தேவையான பங்களிப்பை வந்து கொடுத்துட்டும் இருக்காங்க. அவங்களோட ஆலோசனைகளையும் வழங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒன்டே T20 இந்திய அணியில வந்து விளையாண்டுட்டு வராங்க. தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற மேட்ச்ல நம்ம தோனி வந்து சரியா பேட்டிங் செய்யாததுனால தோனிக்கு பதிலாக இன்னொரு வீரரை போடலாம் அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து எழுது. இதை குறித்து நம்ம இந்திய அணியோட முன்னாள் வீரர் கிரண்மூர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய அணியில தோனியோட இடத்த வந்து யாராலுமே நிரப்ப முடியாது. இந்திய அணியோட ஒவ்வொரு வெற்றிக்கும் வந்து தோனியோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அது மட்டும் கிடையாது, தோனி வந்து பேட்டிங் சரியா ஆடாடினாலும் அவங்களோட ஆலோசனை மூலமா வந்து நம்ம இந்திய அணி வந்து வெற்றி பாதைக்கு எடுத்து செல்ல முடியும். தோனி வந்து அணியில இருக்கிறது விராட் கோலிக்கு தான் வந்து கூடுதல் பலம் அப்படின்னு வந்து கிரண்மூர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.